இன்னைக்கு கலைசன் ஒண்ணுமே ஆகல, சரக்கடிக்க கூட காசு இல்ல. பாத்துக்கலாம்டா. என்னடா பண்றது? ஏய் போற, ஏதோ பேச்சு குரல் கேக்குது. இந்த நேரத்துல யாராவது கோயிலுக்கு வருவாங்களா? கடவுளே, இங்கதான் பாதுகாப்பா இருக்கும்னு நான் உன் இடத்துக்கு வந்தேன், இங்கேயே இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். கலெக்ஷனே ஆளுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல, நமக்காகவே தொக்கா வந்து மாட்டிருக்காடா. ரொம்ப துள்ளுன ஆட்ட இருக்கிற மாதிரி அத்து போட்டுருவேன். ஒழுங்கா காதல இருந்தியா கழுத்துல கத்திய அவுத்து குத்துரு. நமக்கு எப்படா வாங்கி பழக்கம்? புடிங்கிதான்டா பழக்கம், புடிங்கடா. அதான் கைட்டி தரேன் சொல்லுதுல்ல, புடிங்கிற. லட்டு கணக்கா ஒருத்தி மாட்டி இருக்கா, எப்படா விட்டு வர மனசு வரும்? ஏய் என்னடா சொல்ற? ஏய் உனக்கு வேணானா விடுறா, நான் பாத்துக்கறேன்டா. ஆமாண்டா, பக்கத்துல காலி கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க அவள தூக்கின்னு போய் கச்சேரி ஆரம்பிச்சிருவோம். தூக்கிடலாமா? தூக்கிடலாம்டா. ஏய் எங்கடா அவளை காணோம்? இது என்ன? எனக்கு பசிக்காம இருக்கும், அடம் பிடிக்காம வந்து சாப்பிடுவா. கம்பல் பண்ணாதமா ப்ளீஸ். ஏ சிவா,
சிவாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ருத்ரா. அவ காலையில சாப்பிட்டு கிளம்பினதோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, இப்பவும் வேணான்னு சொல்லிட்டு போறான். அவன் ஓடுற ஓட்டத்துக்கு வயித்தப்படி காய போட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? சிவா ரொம்ப அப்செட் ஆயிருக்கான். அவன் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி நிலைமையில யாரா இருந்தாலும் சாப்பிட தோணாது. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அவன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கான். அந்த அமெரிக்காக்காரன் என் பையனை வர வேணாம்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே? போடா, நீயாச்சும் உன் கம்பெனியாச்சுன்னு தூக்கி போட்டுட்டு வேற கம்பெனியை பாத்துக்க வேண்டியதானே? அதான் வேற வார்த்தைகள்ல சொல்லி பார்த்தேன். ஆனா உண்மை என்னன்னா, இந்த முடிவை அவ்வளவு ஈஸியா அவனால ஏத்துக்க முடியாது. நீங்க ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி சமைச்சு யாராவது அத டேஸ்ட் கூட பண்ணாம தூக்கி போட்டுட்டா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? 2 மணி நேரத்து உழைப்புக்கே நீங்க பாராட்டை எதிர்பார்க்கறீங்க, பலனை எதிர்பார்க்கறீங்க, அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறீங்க. சிவா இந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக 5 வருஷம் உழைச்சிருக்கான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். கம்பெனி வேலையை தாண்டி அவன் இதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். பிசினஸை கேன்சல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அண்ணி, ஆனா அவங்க அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணதான் அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். என் பையன் ஏதோ வருத்தத்துல இருக்கான்னு எனக்கு புரியாம இல்ல. ஆனா அதுக்காக பட்டினி கிடக்கணுமா? சாப்பிட்டுட்டு அப்புறமா கவலைப்படலாம்ல. ஒரு அம்மாவா உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் ஆயிடாது. அதை ஒரு பிரச்சனையா நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. என்னோட வயசும் எக்ஸ்பீரியன்ஸும் வேற. இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன். என்ன இதெல்லாம் பாதிக்காது. ஆனா சிவா ரொம்ப சின்ன பையன். முதல் முறையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றப்ப அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த அனுபவம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய பார்த்தாதான் அவன் ஸ்ட்ராங் ஆவான். எதை எப்படி செய்யணும்னு அவன் தெளிவா கத்துப்பான். கத்து கொடுக்கறதுக்கு வாழ்க்கையோட பெரிய டீச்சர் கிடையாது அண்ணி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ருத்ரா. ஆனா சிவாவை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க அண்ணி, அவனே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துருவான். ஹி நீட்ஸ் சம் டைம். அவசியம் இல்லாம அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க பொறுமையா இருங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கடைசியில அது மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி புரியும். என்னால புரிஞ்சுக்க முடியுது சிவா. ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆயிட போகுது? அத மறந்துட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுறது தான் சரியா இருக்க முடியும். பி பிராக்டிக்கல் சிவா. என்னால முடியல அனிதா. நானே என்ன டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். என்னதான் செஞ்சாலும் கடைசியில என் மைண்ட் அங்கதான் வந்து நிக்குது. என்னோட்டலுக்கு சரி, நீதான் பான் வித் சில்வர் ஸ்பூன் ஆச்சே. உனக்கு கேட்காமலே எல்லாம் கிடைக்கும். ஏதாவது தேவைப்பட்டாலும் அத்தை அடுத்த நிமிஷமே அதை உனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில எதுக்காகவும் நீ போராடினதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. ஸோ என்னோட பெயினை உன்னால எந்த காலத்திலையும் புரிஞ்சிக்கவே முடியாது.
புரிஞ்சுக்கவும் நீ முயற்சி பண்ண போறதில்ல. என்னடா பேசுற நீ? நீ டிஸ்டர்ப் ஆக நினைச்சு நான் தான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு ஆறுதல் சொல்லணும், இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு நான் ரொம்ப சின்சியரா முயற்சி பண்ணேன். நீ பேசுறத கேட்டா ஸ்ட்ரெஸ் குறையாது, இருக்கிற டென்ஷனும் பிரஷரும் இன்னும் அதிகமா தான் ஆகும். பிசினஸ் என் லைஃப் ஆகும், என் உயிராகவும் நினைக்கிறவன். ஆனா அதே பிசினஸ் பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ற மாதிரி சீப்பா நினைக்கிறவன் நீ. என் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு உனக்கு சுத்தமா கிடையாது. போது சிவா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. உனக்கு போய் ஆறுதல் சொன்ன நினைச்ச பாரு, என் புத்தியை கெதுல அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. என்ன வேணாலும் நினைச்சுக்க, முதல்ல இடத்த காலி பண்ணு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. This is too much, Shiva. நீ என்ன ரொம்ப Stop it. Now get lost. அத்தை, உங்க பையன் ரொம்ப ஓவரா பண்றான். என்ன வெளியே போங்கிறான்? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அவன் எங்க இருக்கான், அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. கோச்சுக்காத மருமகளே, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவ கோபத்துல வார்த்தை விடுவானே தவிர அவ மனசுல எதுவும் இருக்காதுமா. அமெரிக்காக்கு போனோ ஆர்டர் பிடிக்கணும்னு அவன் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். அது நடக்கலங்கிறதுனால அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அவனே அந்த வேதனையில இருக்கும் போது நீயும் அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசி இன்னும் அவனை சீண்டி விட்டுட்டு இருக்க. அதனாலதான் அவன் அப்படி கத்திட்டான். இத பாரு, அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அத்தை, அவன் பேசினதுக்கு நானும் உடனே ரியாக்ட் பண்ணிருக்க முடியும். எங்க இருந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்க முடியும். ஏற்கனவே அவன் டிஸ்டர்ப்டா இருந்தான், அதனாலதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன். எல்லா நேரத்திலயும் நான் இப்படி இருக்க மாட்டேன். என்கிட்ட பேசுறப்போ அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேச சொல்லுங்க. அவன் பேசின வேகத்திலே நானும் பேசியிருந்தா அவன் தாங்க மாட்டான். ரெண்டு பேரும் நெருங்கி வருவாங்கன்னு பார்த்தா தினம் ஒரு சண்டைய போட்டுக்கிட்டு விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. அனிதா பேசுறதுல தப்பு இல்ல, அவ இளவரசியா பிறந்தவ அப்படிதான் இருப்பா. நம்ம பையனுக்குதான் புத்தி சரியில்லை. இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும்னு நினைக்காம புத்தி கெட்டு போய் பேசிட்டு இருக்கான். நேரம் கிடைக்கிறப்போ அவனுக்குதான் முதல்ல வேப்பில் அடிக்கணும். இல்லனா என் கனவையெல்லாம் அவனே குழி தோண்டி புதுச்சிருவான். பிசினஸ் மொத்தத்தையும் என் பையனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உன் மொத்த சொத்துக்கும் நான் எப்படி அதிபதி ஆகிறேன்னு மட்டும் பாரு. என்ன அதுக்கு என் பையன் சிவா ஒத்துக்க மாட்டான். அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன் இடத்துல நான் இருப்பேன், என் இடத்துல நீ இருப்ப. என்ன செல்லும், என் தங்கச்சியை வச்சுக்கணும் வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, என்ன மாதிரி அழகா இருக்காளா? எரிச்சல கிளப்பாதீங்க, நான் சாதாரணமா தான் பாத்துட்டு இருக்கேன். இல்லையே, உன் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தான் நீ அவளை பாக்குற. ஐ அம் ரைட். இப்படி 24 மணி நேரமும் எதையாவது தின்னுட்டு இருக்கிறவங்களால தன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த லட்சணத்துல துப்பறியும் சிம்பு மாதிரி ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? நானே நம்ம புள்ள சிவா பத்தின கவலையில இருக்கேன். அந்த கவலை கொஞ்சமாச்சும் இருக்கா உங்களுக்கு? எதை பத்தியும் கவலைப்படாம எதையாவது வாயில போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்க எல்லாம் என்ன மனுஷனோ என்ன அப்பனோ? என்ன நீ ஒரேடிய மட்டம் தட்டுற? ஆமா, அவனுக்காக நான் கவலைப்படணும்னு உனக்கு தெரியுமா? நேத்து இருந்து அவனுக்கு எத்தனை முறை போன் பண்ணு தெரியுமா? அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? சிவா, சிவா, சிவா எங்க அண்ணி?
சிவா வீட்ல இல்ல ருத்ரா. ஏன் இவ்வளவு ஏர்லியா எங்க கிளம்பி போனா? டென்ஷனோட நேத்து நைட் கிளம்பி போனவன் தான், இன்னும் திரும்பி வரவே இல்ல. நேத்து நைட்டு கிளம்பி போனான்னா இவன் எங்க போயிருப்பான்? நம்ம ஹோட்டல் ரிசார்ட் எல்லா இடத்துலயும் போன் பண்ணி விசாரிச்சிங்களா? கேட்டு பாத்துட்டமா, அவன் அங்கெல்லாம் போலையாமா? எனக்கு தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு தனியான இடத்துக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவனோட விசா ப்ராசஸ் கேன்சல்னால தான் அவனால தாங்கிக்க முடியல. He is mentally so upset. என் பிள்ளைய இதுல இருந்து எப்படி தேத்தி கொண்டு வரதுன்னே தெரியல. கம்பெனி பிசினஸ்னு எப்பவும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருந்தவன் இப்படி ஒரேடியா முடங்கி போனதை நினைச்சு என் மனசெல்லாம் எப்படி அடிச்சுக்குது தெரியுமா? நாம என்னதான் கவனமா இருந்தாலும் பிசினஸ்ல இந்த மாதிரி எதிர்பாராம நடக்கிறது சகஜம் தானே? ஆனா அவன் இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சிவா எதையும் சின்சியரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பழக்கப்பட்டவன், அதனாலதான் அவனால இதை தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனால கம்பெனி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதுல இருந்து வெளியே வரத்துக்கு அவனுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் யாரும் அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே அவன் பிசினஸ்ல இவ்வளவு வேகமா முன்னேறது பல பேருக்கு பொறாமையும் வயிற்றுச்சலையும் உண்டு பண்ணிருக்கு. அதுவே ஒரு மாதிரி திருஷ்டி தான். சிவா பேர்ல சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஆரணனே போற்றி, ஓம் ஆண்டவா போற்றி, ஓம் ஆளவாயா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இறைவா போற்றி, ஓம் இடபா போற்றி போற்றி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினைமாளும், சிவசிவ என்றிட தேவரமாவர், சிவசிவ என்ற சிவகதிதானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கோயில் அன்னதானத்துக்கு 100,000 ரூபாய் நன்கொடை கொடுத்ததா சொன்னாங்க, ரொம்ப நன்றிமா. அதுவும் கடவுளுக்கு செய்யற சேவை தானே சாமி, அதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? அந்த சக்தியே உங்களுக்கு துணையா இருப்பா. இந்த காலத்துல 5-10 கொடுக்கவே யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க எப்ப வந்தாலும் 500 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க. நீங்க புருஷன் உள்ள குட்டியோட மகராசியா இருக்கணும் தாயி. பேர் என்ன? சக்திமா. சக்தி, 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 Thank you.
சக்தி, இங்கேயே உட்காந்துருக்க? ஏம்மா அப்படி அழுதுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு கட்டிக்கிற மாதிரி கூரை புடவையெல்லாம் கட்டியிருக்க, ஆனா கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்ல. தலைமுடியெல்லாம் கலைஞ்சு முகமெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் வீங்கி என்ன கோலம் இது? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? சக்தி, 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 சண்முகம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரமா? சண்முகம் தோந்துட்டமா? இந்தாங்கம்மா. முதல்ல நீ அழுத நிறுத்து. ஏற்கனவே அழுது அழுது உன் முகமெல்லாம் வீங்கி போன மாதிரி ஆயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனசுல இருக்கிற வலிய அழுது தீக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஒரு கட்டத்துல அழுத நிறுத்திட்டு அடுத்தது என்னன்னு யோசிக்கணும்ல. இல்ல அடுத்தவங்க சொல்றதையாவது கேட்கணும். உன் பிரச்சனை என்னன்னே தெரியாம நான் என்ன தீர்வு சொல்ல முடியும்? என் அம்மா அப்பா கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேம்மா. ஏன்? வாங்கிட்டு வந்த சாபம் அப்படிமா? சொந்த வீட்லயே நரகத்தை அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லயும் நான் பாத்திருக்கேன். பெத்தவங்க பிள்ளைங்க மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. தங்கம் தங்கம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவங்க சந்தோஷம்தான் வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இருக்கிறப்போ என் அப்பா மட்டும் என் மேல வெறுப்பையும் கோபத்தையும் காட்டினா என்னால எப்படிமா தாங்க முடியும்? எனக்கு புரியலையம்மா, பெத்தவருக்கு பொண்ணு மேல என்ன வெறுப்பு இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் என் அம்மாக்கே தெரியாதுமா. எத்தனை நாளா என் அப்பா காட்டின வெறுப்புக்கு நான் எப்பவோ செத்து போயிருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் என் அம்மாவும் அண்ணனும் என் மேல காட்டின பாசம் தான். அதுவும் கிடைக்காம போயிருந்தா என் வாழ்க்கை எப்பவும் முடிஞ்சிருக்குமா? உனக்கு ஆதரவா அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த? அவங்க பாசத்தையும் இழக்கிற மாதிரி அப்பா ஒரு நெருக்கடியை கொண்டு வந்துட்டாருமா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிக்கங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா. அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். தப்பு பண்ணிட்ட சக்தி, வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் இல்ல கொடுத்துருக்கணும். என்ன பாக்குற? புருஷன் கொடுமைப்படுத்துறான்னு பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும் இல்ல, அப்பா பொண்ணை கொடுமைப்படுத்துறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். அதுக்காகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ, அப்படியெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாதுமா. என்ன இருந்தாலும் அவர் என் அப்பா தானே. இதுதான், இந்த சென்டிமெண்ட் தான் பொண்ணுங்களோட வீக் பாயிண்ட். பாசமும் அக்கறையும் இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது பலவீனமா மாறிடக்கூடாது. ஆனா ஒண்ணு, நீ வளர்ந்த விதம் உன் குடும்ப சூழ்நிலை உன்னை அப்படி யோசிக்க விடாது. எனக்கு அது புரியுது. எதிர்த்து நின்னு போராட முடியலன்னு வெளியே வந்துட்ட, இனிமே என்ன பண்ண போற? தெரியலம்மா. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நானே உன்னை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமே இப்படி நடந்துக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட நான் சொல்லி உன்னை வீட்டுல விட்டு வரேன். அது உனக்கு ஓகேவா? ஐயோ வேண்டாம்மா,
திரும்ப அந்த நரகத்தை அனுபவிக்கிற தெம்பு எனக்கு இல்ல. வீட்டுக்கு நீ போகாம வேற எங்க போவ? உனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? இல்லம்மா. இல்லன்னா என்ன பண்ணுவ? இந்த சாமி ஒரு நல்ல வழிய காட்டுங்கிற நம்பிக்கையில தாம்மா நான் வெளியில வந்தேன். நீ நம்புற சாமி தான் உன் கண்ணில் என்னை காட்டினதா வச்சுக்க. நீ என் கூட என் வீட்டுக்கு வா. இல்லம்மா பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். போய் என்ன பண்ணுவ? ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சுக்கிறம்மா. நீ பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும். தெரியாத ஊர்ல அதெல்லாம் தேடுறத விட என் கூட என் வீட்டுக்கு வரலாம்ல. நீ என் வீட்டுல வேலை செய், அங்கேயே தங்கிக்க. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லம்மா, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. நானா உன்னை சுமக்க போறேன். என் வீட்டுக்கு தேவையானதை நீ செய்ய போற, உனக்கு தேவையானதை நான் கொடுக்க போறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இது லாபம் தானே? இதுக்கு மேல எதையும் யோசிக்காத. காரணம் காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறது. அன்னைக்கு நீயே என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், இன்னைக்கு நீயே என் கண்ணில் படணும். உன்னை பார்க்கறப்பெல்லாம் ஏன் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத தவிப்பு வரணும்? உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதுதான் உன்னை என்கிட்ட இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கோவிலில் வச்சு இதெல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எங்கிட்ட வந்து சேரணுங்கிறது தான் விதி. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ இழந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். வா போலாம், வா. சக்தி, நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுதா? அதே மாதிரி நல்லா சாஞ்சு உட்காரு. உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குமா? கார் அழுக்காயிடும்னு கவலைப்படுறியா? பரவாயில்ல, சண்முகத்தை கழுவு சொல்றேன். நீ சாஞ்சு உட்காரு. என்ன பார்க்கற? ஏதாவது வேணுமா? வீடு வந்துருச்சு.
வா. முதலாளி அம்மாவா? இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சுமா உனக்கு? ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க? அது அது வந்துமா? எனக்கு உள்ள வரதுக்கு இப்ப ஏன் நீ தயங்கிக்கிட்டு இருக்க? உள்ள வா, போலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கு. நான் இப்படியே போயிடுறேன். என்னது, போறியா? ஆமாமா. என்ன ஆச்சு சக்தி உனக்கு? உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா திரும்பி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன, இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததும் பயம் வந்துருச்சா? ஆமாமா, எனக்கு இந்த வீட்டை பார்த்ததுமே நடுக்க வந்துருச்சு. இவ்வளவு பெரிய இடத்துல தங்குற அளவுக்கு நான் தகுதியானவ இல்ல. உங்க கூட கார்ல வந்ததே எனக்கு மகா பாக்கியம். இதுக்கு மேல வேண்டாமா, நான் இப்படி போயிடுறேன். இத பாரு, என் வீட்டில் தங்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அதை நான் தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணதுனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னோட தயக்கத்துக்கு தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். அது போக போக சரியாயிடும். வா, உள்ளே போகலாம். வா வாம்மா. சக்தி, என்ன தயக்கம், உள்ளவா? இந்து, இந்து. ஆ, வரேங்க. என்னங்க? யார் இந்து? இந்த பொண்ணு யாருங்க? இது தெரியலையே. கோமதி. அம்மா, இங்க வா.
அம்மா சொல்லுங்கம்மா. கோமதி, இவ பேர் சக்தி. இவ இனிமே நம்ம வீட்டுலதான் வேலை செய்ய போறா. நீ தான் இவளுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. சக்தி, கோமதி ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுலதான் வேலை பாக்குறா. இவ கூடவே இருந்து நீ எல்லா வேலையும் பாத்துக்கணும். சரிங்கம்மா. உனக்கு தனிப்பட்ட முறையில வேற எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேடு, நான் பண்ணித்தரேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் வீட்டை விட்டு போயிடக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. சரி, நீ ரொம்ப பசியோட இருப்ப, முதல்ல போய் சாப்பிடு. கோமதி, இவளை கூட்டு போய் சாப்பாடு போடுங்க. சரிங்கம்மா, வா. ருத்ரா, ஒரு வயசு பொண்ண நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கியே, யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணா? அது ஒரு பெரிய கதை சொல்றேன். அது ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க. நான் போயிட்டு வந்து சாயங்காலம் இந்த பொண்ணோட கதையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். என்ன? அப்புறம் அவ ரொம்ப பசியோட இருக்கா, முதல்ல சாப்பாடு போடுங்க. வரட்டுமா? முகத்தையும் பார்த்தாலே தெரியுதே. இந்த வீட்டை முழுசா சுத்தி பாக்குறதுக்கே உனக்கு 3-4 ஆகும், தெரிஞ்சுக்கோ. ஆமா, என் தங்கச்சி யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டா. ஆனா யாருன்னே தெரியாத உன்னை கூட்டிட்டு வந்திருக்கானா? உண்மையிலே நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அப்படி நீ என் தங்கச்சிக்கு பிடிச்சு போற அளவுக்கு நீ என்னதான் பண்ண? நான் எதுவும் பண்ணலங்கய்யா. கோயில்ல என்னை பார்த்து பேசினாங்க, வா என் கூடன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆஹா, கேட்டீங்களா இவ சொல்ற கதைய? கோயில ருத்ரா இவளை பார்த்தாலாம், உடனே வாமா மகாராணின்னு வீட்டை கூட்டிட்டு வந்துட்டாளாம். ஏய், யார்கிட்ட கதை அழுக்கற? ருத்ராவுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்பாட்டக்கர் வேலைய நீ பண்ணிருக்க. அது புடிச்சு போய்தான் அவ உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. சொல்லு, என்ன பண்ண? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணலம்மா. என்ன அவ முஞ்சே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன ஜென்மமோ! சீ, இங்க பார், இரும்பு கோட்டைக்குள்ள கூட ஈஸியா தொலை போட்டு உள்ள போயிடலாம். ஆனா ருத்ராவோட மனசுக்குள்ள யாருமே அவ்வளவு சுலபமா நுழைஞ்சிடவே முடியாது. ஓ மேல இவ்வளவு அக்கறை எடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கானா? ஏதோ ஒண்ணு நடந்திருக்க. அது என்னன்னு நீ இப்ப எனக்கு சொல்லியே ஆகணும். சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்பா வேலை பாக்குற வீட்டுக்குள்ள வந்துட்டேனேங்கிற பரிதவிப்புல இருக்கிற நேரத்துல இவங்க வேற ஏன் எப்படின்னு துருவி துருவி கேக்குறாங்களே. இப்ப நான் என்ன செய்யறது? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணு திரு திருன்னு முழிக்கிற இல்லன்னா அமைதியாயிடுற. சொல்லு, உண்மைய சொல்லு. வந்த உடனே இந்த பொண்ணை இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, இங்கேருந்து இந்த பொண்ணு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறாளோ. முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். அது வந்துமா, பசியோடு இருக்கான்னு அம்மா சொல்லிட்டு போனாங்கள்ல, அவள் முதல்ல சாப்பிட்டோம், அப்புறம் என்ன கேள்வி வேணால் கேளுங்க.
ஆமாமா, இந்த அம்மா இந்த வீட்டோட இளவரசி இல்ல. தலைவாழையில விருந்து வச்சு பசியாறிட்டு தான் மத்த வேலையில நாம பாக்கணும். ஏய், என்ன ஓவரா பில்டப் குடுத்துட்டு இருக்க? நீ இந்த வீட்டை வேலை செய்ய வந்திருக்கிற வேலைக்காரி தானே? நீ வேலையெல்லாம் எப்படி செய்யறன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா சோறு போடுறத பத்தி யோசிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. சரி, அந்த விசாரணையில நான் அப்புறமா தனியா வச்சுக்கிறேன். இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ கவனமா கேட்டுக்கோ. ஏய் மேடம், கேள்வி கேக்குறாங்களே, பதில் சொல்ல மாட்டியா? சொல்லுங்கம்மா, கேக்குறேன். இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. யார் யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. கோமதி, அம்மா அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கம்மா, அதுபடியே நான் செஞ்சிடுறேன். அது எல்லாத்தையும் விளக்கி சொல்றதுக்கு இவங்க என்ன, உனக்கு சீனியர் வேலைக்காரியா? கோமதி, அம்மா இந்த வீட்டுல நான் யாருன்னு அவளுக்கு விளக்கி சொல்லு. சரிங்கம்மா, இங்க பாருமா, இந்த வீட்டுல பெரியம்மா எப்படியோ அப்படியே தான் இந்த அம்மாவும். எப்படி நடந்துக்கணும், யார் யார்கிட்ட நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் உனக்கு விவரமா சொல்றேன். சரிங்க. இத பார், வேலை செய்யும் போது எந்த தப்பும் நடக்க கூடாது. அப்படி நடந்துச்சு தொலைச்சிருவேன். எந்த தப்பும் நடக்காதுமா, எனக்கு கொடுக்கற வேலைய நான் சரியா பண்ணிடுறேன். போ, போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உனக்கு சமையல் நல்லா வருமா? நல்லா வருங்கய்யா. வருமா, கொஞ்சம் இப்படி வா. அப்ப ஒன்னு பண்ணு, அடிக்கிற வெயிலுக்கு மோர் குழம்புதான் எதம்மா இருக்கும். அதனால புளிச்சும் புளிக்காம இருக்கிற தயிர்ல அளவா மஞ்சத்தூள் போட்டு அருமையா தாளிச்செடுத்து அப்படியே சுத்தமான நெய்ல சில பல மசாலா வகைகளை சுட்டெடுத்து அதையெல்லாம் அந்த குழம்புலயே அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கம கமன்னு மோர் குழம்ப தயார் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் வந்து சாப்பிடுறேன். ஒரே கை பக்குவத்துல கோமதி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சுமா. இன்னைக்கு உன் கை பக்குவத்துல ஒரு பிடி பிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்க. நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடணும், ஓகே? சரிங்கய்யா. சரி சரி, நான் சொன்ன வேலைய முதல்ல முடிச்சுடு, அதுக்கப்புறமா அம்மா சொன்ன வேலைய பாரு. வாமா. இந்து, அந்த பொண்ணு சமையல்ல ரொம்ப கெட்டிக்கார பொண்ணதா இருக்கும் போல இருக்கே. ஏங்க, உங்களுக்கு சாப்பாட்ட தவிர வேற எதுவுமே யோசிக்க வராதா? ஏன் யோசிக்கணும் இந்து? இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே சாப்பாடு தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். மனுஷ எண்ணம் பிறந்ததே நல்லா சாப்பிடறதுக்கு தான். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. சரியான சாப்பாடு ராமங்க, நீங்க உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். மோர் குழம்பு ரெடியா? வாமா, முதல்ல சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். ரொம்ப நேரம் பசியா இருக்கா, முதல்ல சாப்பிட வைன்னு சொன்னாங்க. நீ என்னமோ வேண்டான்னு சொல்ற, வந்து சாப்பிடுமா? இல்லக்கா, இப்ப வேண்டாம், நான் அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கிறேன். அட, என்னம்மா நீ? இருக்கட்டும்க்கா, இந்த வீட்டுல யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அத சொல்லுங்கக்கா. சொல்றம்மா. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே ருத்ராம்மா, அவங்க தான் நம்ம முதலாளி அம்மா. ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்க எல்லாரும் ஒன்று தான். அவங்க முக்கியமாக பார்க்கறது ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அவங்க மேலே நம்பிக்கை வச்சவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சா பலார்னு கண்ணத்துலேயே அரைஞ்சி வெளியே தள்ளிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப தங்கமானவங்க, கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. என் விஷயத்திலயும் அதான் நடந்திருக்குக்கா.
எனக்கும் அவங்கள பார்த்ததும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்துருச்சு. அதான் ருத்ராம்மா, இப்படி ஒரு நல்லவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நீங்க சொல்றது சத்தியமான உண்மை. அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. ஆமா, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பொண்ணு. ருத்ராமாவோட உயிரே அந்த பொண்ணு தான். அவங்க செல்லமா வளர்த்த பொண்ணு தப்பு பண்ணா கூட உடனே தண்டிச்சிருவாங்க. ஆனா அனிதாம்மா ருத்ராமா மாதிரி எல்லாரையும் ஒன்னா பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பாகுபாடு பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட மோர் குழம்பு வைக்க சொன்னாரு, அவர் தான் ருத்ராமாவோட அண்ணன், பெரிய சாப்பாட்டு பிரியர். அவருக்கு விதவிதமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மோர் குழம்பு வைக்கிறத பத்தி உங்ககிட்ட ஒரு விளக்கம் சொன்னாரு, அதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. ஆனா அவரு ரொம்ப நல்ல மனுஷமா. அவரு பொண்டாட்டி இந்துமதி இருக்காங்களே, பெரிய ஆணவம் பிடிச்சவங்கம்மா. அவங்க கிட்ட எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும், சரியா? சரிங்கக்கா. அவங்களுக்கு சிவா, சந்தோஷ், திவ்யான்னு மூணு பிள்ளைங்க. சிவா தம்பி தான் ருத்ராமாவோட பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அந்த தம்பி மேல ருத்ராமாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. அந்த தம்பி எப்பவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு திவ்யா இருக்கே, ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார் கூடவும் சகஜமா பேசி பழகுவா. நீ தான் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும், சரியா? சரிங்கக்கா. ஐயா மோர் குழம்பு வைக்க சொன்னாரு, நான் அதை வச்சிடுறேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுமா? குடுங்க, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அனிதாம்மா, சக்தி நம்ம முதலாளி அம்மாவோட பொண்ணு இவங்க தான். அறிமுகம் எதுவும் தேவையில்லை, இவள் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இவ எப்படி இங்க வந்தா? ரொம்ப உரிமையோட சாப்பிட்டுட்டு வர இருக்கா? அது ஒண்ணும் இல்ல சின்னம்மா, நம்ம பெரிய அம்மா தான் இவங்களை புதுசா இங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க. வேலைக்காரி வேலைக்கு வந்திருக்காளா இவ? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஏன் வீட்டுக்கே வந்துட்டியா நீ? ஏன் அம்மா உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்தாங்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து நீ என்ன அவளுக்கு வாயா? நான் கேட்டத அவ கிட்ட ஏன் அவ பதில் சொல்ல மாட்டாளா? ஏய் சொல்லு, எங்க அம்மா எப்படி காக்கா பிடிச்சு இந்த வேலைக்கு சேர்ந்த? நான் காக்கா பிடிச்சி இந்த வேலைக்கு சேரலம்மா. என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அந்த விஷயம் ருத்ராமாக்கு தெரிஞ்ச உடனே நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. சொந்த வீட்டில இருந்தே உன்னை அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லு. பணக்காரங்க யாரு, அவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம ரோட்ல காரை மறைச்சு கலாட்டா பண்ண மாதிரி சொந்த வீட்லயும் ஏதோ திமிர்த்தனம் பண்ணிருப்ப. எனக்கு நல்லாவே தெரியும். சின்னம்மா,
இந்த பொண்ணு மட்டும் தப்பான பொண்ணா இருந்தா ருத்ராமா எப்படி இங்க கூட்டிட்டு வருவாங்க? என்ன, வேலைக்காரிக்கு இன்னொரு வேலைக்காரி சப்போர்ட்டா? இவ யாரு, எப்படிப்பட்டவன்னு எங்க அம்மாவுக்கு தெரியல, அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கார மறைச்சு நியாயம் கேக்குறது, ஃப்ரீயா அட்வைஸ் பண்றதுன்னு என்னென்ன வேலை பண்ண, அத பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது. நான் உங்ககிட்ட அன்னைக்கு நடந்துகிட்டது தப்புதான். அன்னைக்கே உங்க ஷாப்ல வச்சு மன்னிப்பு கேட்டனே, இனிமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன். உன்னெல்லாம் மன்னிச்சு விட்டதே தப்பு. அன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டதுனாலதான் இப்போ நீ இங்க நின்னுட்டு இருக்க. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இப்பவே உன்னை நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என் அம்மாவுக்காக உன்னை நான் விட்டு வைக்கிறேன். இனிமே நீ எனக்கு முழு நேர வேலைக்காரி, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வா. உட்கார்ந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல. எனக்கு என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற தவிப்புலயே. பாவம், அவங்க சாப்பிடாம தூங்காம தான் இருப்பாங்க. உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பேச வேண்டியதானே. நீ பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கேன்னு அவங்களுக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும்ல, உனக்கும் உங்க அம்மா கூட பேசின திருப்தி இருக்கும்ல. நான் வேணா போன் தரேன், பேசுறியா? எனக்கு எங்க அம்மா கூட பேசணும்னு ஆசையா இருக்குக்கா. ஆனா வேண்டாங்க்கா, நான் போன் பண்ண நேரத்துல என் அப்பா அங்க இருந்தாலும் இல்ல போன் அவர் எடுத்துட்டாலும் எங்க அம்மாவை அவரு சும்மா விட மாட்டாருக்கான். ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. நான் பிறந்ததுல இருந்தே ரொம்ப நாள் என் அம்மா கூட இருந்ததே இல்லக்கா. நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்பெல்லாம் என் அம்மா நிம்மதியாக தான் இருந்தாங்க. என்னைக்கு அவங்க என்னை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களோ அன்னையிலிருந்து அவங்க நிம்மதியும் போயிருச்சு. ஆமாம், எதுக்காக உங்கள் அப்பா உன்னை ஒரு குடிகார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு? அவர் வாங்கின கடனுக்கு ஈடா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு? உங்க அப்பா ரொம்ப மோசமானவரா இருக்காரு. நான் பிறந்ததுல இருந்தே அவருக்கு என்ன பிடிக்காதுக்கா. என்னை எப்பவும் திட்டிக்கிட்டேதான் இருப்பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் வெறுப்பு குறைஞ்சு பாசம் காட்டுவாருன்னு நானும் நம்பினேன். வெறுப்பு இருக்க இருக்க அதிகமாயிட்டே போதே தவிர குறையவே இல்லை. எதுக்கு பிள்ளைய திட்டுறீங்கன்னு அம்மா எனக்கு ஆதரவா பேசினா அந்த சமயத்துல அவங்களையும் அடிப்பாரு. அவர் எனக்கு பண்ண நினைச்ச கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். இனி கேட்கவே வேண்டாம். என் மேல இருக்கிற வெறுப்பு எல்லாத்தையும் என் அம்மா மேலதான் காட்டுவாரு. அதை நினைச்சுதான் எனக்கு வேதனையாவும் பயமாவும் இருக்கு. கவலைப்படாத சக்தி, கடவுள் உனக்கு எல்லாம் நல்லதே பண்ணுவாரு, எல்லாமே மாறும், நம்பிக்கையாயிரு. நீ இன்னைக்கு அங்க இங்கன்னு அலைந்து திரிஞ்ச சோர்வு உன் முகத்துல நல்லாவே தெரியுது. நீ முதல்ல நல்லா படுத்து தூங்குமா? எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்குறேன்க்கா. நீங்க தூங்குங்கக்கா. சரிம்மா. முதலாளி அம்மாவே நமக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க.
இதுக்கு அப்புறமா நம்ம இந்த வீட்ல எப்படி இருக்க போறோம்னே தெரியலையே. நாம இங்கதான் வந்திருக்கோம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மள சும்மாவே விட மாட்டாரு. என்ன பண்றதுன்னே புரியலையே. முருகா, இது என்ன சோதனை? யார் இந்த தாவணி போட்ட தேவத? நம்ம வீட்டுக்குள்ள புதுசா இருக்கிறாளே. நம்மளே கேட்டுருவோம். நில்லு. யார் நீங்க? எதுக்காக என்னோட வழிய மறிச்சு நின்னுட்டு இருக்கீங்க? இந்த கேள்விய நான் தான் உன்கிட்ட கேட்கணும். ஏர்லி மார்னிங் எங்க வீட்டு தோட்டத்துல பூக்குற ரோஸ் மாதிரி இவ்வளவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, யார் நீங்க? நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வேலைக்கா? என்ன வேலைக்கு? வீட்டு வேலைக்கு. வீட்டு வேலைக்கா? வீட்டு வேலைக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஆமா, உங்களை இந்த வேலைக்கு யார் செத்தது? ருத்ராம்மா. ஓ, அத்தையா? அத்தை வாழ்க. பை த வே, என் பேரு சந்தோஷ். உங்க பேரு? என் பேரு சக்தி. சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். கை கூட கொடுக்க மாட்டேன்றாலே, பயங்கர சென்சிட்டிவ் தான். பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தானே இந்த கிளி இருக்க போது. மெல்ல மெல்ல நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். இல்லை, இன்னும் அந்த டீல் முடியல. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நோ நோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக தான் இருக்கு. மீட்டிங் முடிச்சிட்டு அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறேன். குட் மார்னிங் மா. ஒரு நிமிஷம் ரத்னம். மா, ஒரு முக்கியமான ஃபைல மறந்து ஹால் டீபாய் மேல வச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்த பிஸ்கெட்ல டீயை முக்கி சாப்பிடுற சுவையே வேற, டேஸ்டே தனிதான். என்னங்க டீ சாப்பிடுறியா? எங்களுக்கு வேணா வாங்கி குடிக்க தெரியும், உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. ஏ சக்தி. அம்மா, ஸ்ட்ராங்கா டீ எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நான் கூட தான் டீ சாப்பிட்டு இருக்கேன், நீ டீ சொல்லியிருக்க. அப்போ டபுள் டீ, அதான் புருஷன் பொண்டா டீ. சொல்லுங்கம்மா. டீ கேன்சல், காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இப்ப பாரு சக்தி, எனக்கு ஒரு காஃபி. சரிங்கய்யா. டீ கேன்சல். ஆஹா, எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்களே தின்னுங்க. நீ எதுவும் கடுப்புலயே இருக்க,
நீலா அடுப்புல இருக்க வேண்டியவ கடுப்புல இருக்க. ஏ சக்தி, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? இதோ வந்துட்டம்மா. அம்மா என்னாச்சு? நீ ருத்ரா கூட ஆபீஸ்க்கு போலையா? அம்மா முக்கியமான ஃபைல ஏதோ டீப்பா மேல வச்சிட்டாங்களாம், அதை எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தம்மா. எடுத்துட்டு போ. சரிம்மா. வரங்கம்மா. வர சார். யாரா இருக்கும்? Thank you. சக்தி, சக்தின்ற பேர்ல இந்த வீட்ல யாருமே இல்லையே. ருத்ராவுக்கு ஃபாரின் சாக்லேட் வந்துச்சுல, அதை எடுத்துட்டு வந்து எனக்கு மட்டும் கொடு. சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க தான் இருக்கியா? இங்கேயே இருந்துகிட்டு தான் என் கண்ணுல படாம கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கியா? எங்க வரக்கூடாது, யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அங்கேயே வந்துட்டிய. நீ உன்னை விட மாட்டேன்டி, உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். நீ இங்க இருந்தா என் மகளுக்கு தான் பிரச்சனை. கட்டுறண்டி, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், என்ன நின்னுட்டே இருக்க? பிஸ்கட் கேட்டேன்ல, போ போய் எடுத்துட்டு வா. தோ எடுத்துட்டு வரமா. இந்தாங்கம்மா. ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அது வந்து அது லேட் ஆயிடுச்சு, வண்டி எடுங்க. சரிங்கம்மா. சக்தி, சக்தி. அம்மா சாரிம்மா, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. போன இடத்துல இன்னொரு வேலையும் சேர்த்து முடிக்க வேண்டியதாயிடுச்சு, அதாம்மா லேட்டு. ஊர்லேருந்து வர்றப்போ எனக்கு ஹாஃப் சாரி வேணும்னு சக்தி கேட்டிருந்தா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சக்தி எங்கம்மா இருக்கா? சக்தி, சக்தி. என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க சொல்லுங்கம்மா? சக்தி எங்க? நீ இல்லாத நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. என்னம்மா சொல்றீங்க, சக்திக்கு என்ன நடந்துச்சு? அந்த கேசவனுக்கு நம்ம சக்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க அப்பா ஏற்பாடு பண்ணாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்கங்க.
எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்போ சக்தி எங்க இருக்கான்னே தெரியல. சக்தியை காப்பாத்துறதுக்கு உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணேன் தெரியுமா? லைன் கிடைக்கவே இல்லை. நீ மட்டும் இருந்திருந்தா எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பல்ல. தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நான் வெளியூர்ல இருந்திருக்கணும். குடி கூத்தியான அலையிற ஒரு அயோக்கிய பயலுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு உன் அப்பன் கூட நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனா என்னால முடியல. இதெல்லாம் ஒரு அப்பனாமா? அப்படி சொல்றதுக்கு அருவறுப்பா இருக்கு. என் தங்கச்சியோட வாழ்க்கையவே மோசம் பண்ண பார்த்திருக்கான். இப்படி ஒரு கேடுகட்ட அப்பனை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அந்தால கண்டந்துடமா வெட்டி போடலாம். போகாத. என் தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிச்ச அந்த ஆளை எப்படி பசுமா விட முடியும்? இப்படி ஒரு மோசமான அப்பனை இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஆள் ஒரு தப்பான முன்னுதாரணம். அவரை நான் விட மாட்டேம்மா. நான் தடுக்காதீங்கம்மா. அருண், அம்மா சொல்றது கேளுப்பா. அந்த பாவி கிட்ட இருந்து தப்பிச்சு போன நம்ம சக்தி இப்ப எங்க இருக்கா என்ன ஆனானே தெரியல. முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு கிடந்து தவிக்குது. அவ எங்க இருக்கான்னு தேடுப்பா. இனிமே என்னோட முதல் வேலையாதாம்மா. நான் ருத்ராமா கிட்ட லீவு சொல்லிட்டு நான் சக்தியை தேட போறேம்மா. என்னோட ஒரே நம்பிக்கை நீதான்ப்பா. சக்தி என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. ஏம்மா, என்னம்மா நீங்க ஏம்மா அப்படி பேசுறீங்க? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நம்ம சக்திக்கு எதுவுமே ஆயிருக்காது. கூடிய சீக்கிரமே அவளை கண்டுபிடிச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேம்மா. நீங்க தைரியமா இருங்கம்மா. அப்பா, வாசனை மூளை வரைக்கும் சும்மா கம கமனு பிரமாதமா இருக்கு. சக்தி சமையல பிரமாதப்படுத்திருக்க போல இருக்க. போதும், சாப்பிடறதுக்கு முன்னாடியே பாராட்டு பத்திரம் எல்லாம் வாசிக்காதீங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு தலகணம் தூக்கல் ஆயிடும். மத்தவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றத நான் வாசனையிலேயே சொல்லிடுவேன், உனக்கு தெரியாதா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு விளக்கமா சொல்றேன். அப்பா, இதையே சாக்கா வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாதீங்க. இருங்க, அத்தை வரட்டும், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். கோமதி அக்கா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். Thank you.
எப்படி வீட்டுக்குள்ள போறது? வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. Thank you. எல்லாரும் வந்தாச்சா? அனிதா எங்க அண்ணி? அனிதா வெளியில போயிருக்கா. அவங்களுக்கெல்லாம் வை. போதும் போதும் மா, காய்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. என் வீட்டுக்கு வந்து என்னையே உபசரிக்கிறியா? அதான் போதும்னு சொல்றல, போ. இங்க வா சக்தி. பீட்ரூட்டா? ரத்தம் நல்லா ஊறும். இந்து, சாப்பாடு விஷயத்துல குருவி மாதிரி இருக்கக்கூடாது, யானை மாதிரி இருக்கணும். அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இருக்கிற ஆரோக்கியமே எங்களுக்கு போதும். நீங்க வேணா யானையா மாறி காட்டுல போய் மரத்தை கட்டி இழுங்க. என்ன இந்த பட்டு, நீ இப்படி சொல்ற? அப்பா, அம்மாவோட வாய கிளறாதீங்க, அப்புறம் நல்லா திட்டு வாங்க போறீங்க. உங்க கவனம் சாப்பாட்டு மேல மட்டும் இருக்கட்டும், அதான் உங்களுக்கும் நல்லது. ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்ன, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சாப்பாடுதான் நமக்கு முக்கியம். சக்தி, இங்க பாரு, நீ சாப்பாட உன் மனம் போல பரிமாறு. எதையும் மிச்சம் வைக்காம அப்படியே நான் சாப்பிட்டுருவேன். இந்த பொரியல் பிரமாதமா இருக்கு, அதுவும் குறிப்பா உன் சமையல். ரொம்ப டேஸ்டியா இருக்கு சக்தி. தேங்க்ஸ் மா. எந்த வீட்டுக்குள்ள உன் மூச்சு காத்தே படக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து உன் அம்மானே தெரியாம ருத்ராவுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னை இங்கிருந்து அப்புறப்படுத்தினாதான் என் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்.
சக்தி அந்த குழம்பு எடு. அம்மா இங்க தானே இருக்கு, எடுத்துக்கோங்கம்மா. அம்மா என்ன ரத்னம்? கார் கிளீன் பண்ணும்போது இந்த ஃபைல் உள்ள இருந்ததுமா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டீ போயும் இல்லவே, வா வந்து சாப்பிடு. இல்லம்மா வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வெளியே போகணும். ஆ சரிங்கம்மா. அம்மா கூட இதே மனத்தோடையும் ருசியோட தான் சாம்பார் வைப்பாங்க. என் அம்மாவே பக்கத்துல நின்னு பரிமாறுற மாதிரி இருக்குமா. சாம்பார் ஊத்துமா? வெளியூர் போனவன் வந்துட்டானா, நடந்த விஷயத்துல ஒன்னு விடாம அவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதான் உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாடா, எப்படா வந்த? யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நினைச்சா உனக்கே வெக்கமா இல்ல? நீ எல்லாம் எதுக்கே உயிர் வாழ்ற? ஏய் என்ன, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தன்னோட சுயநலத்துக்காக சொந்த பொண்ணோட வாழ்க்கைய காவு கொடுக்க நினைக்கிற ஒரு அயோக்கியம் கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுற. ஏய் பாத்தியாடுவோம் மகனை பெத்த அப்பனைய மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் உம்மு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. மரியாதை கெட்ட மனுஷன் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான் என் புள்ள. அவன் வீட்டுல இல்லன்னு ஆட்டம் போட்டீங்கல்ல, இப்ப அவன் கேக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து என் கூட சண்டை போட தயாராயிட்டீங்க இல்ல? ஏய் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கிறீங்க? கேசவன் கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், அப்புறம் அங்கங்க சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா, மொத்தம் 15 லட்ச ரூபா கடன் இந்த வீட்டு பேர்ல இருக்கு. இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு நான் ரொம்ப கவலையில இருந்தேன். அப்போதான் கேசவன் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்ச ரூபா கடனையும் கொடுக்க வேண்டாம், மீதி இருக்கிற 5 லட்ச ரூபா கடனையும் நான் அடைக்கிறேன், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டான். அவனும் பணக்காரன் தானே, அப்பேற்பட்டவனுக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொறுப்பான அப்ப தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறப்ப அவன் நல்லவனா நம்ம பொண்ணுக்கு பொருத்தமானவனான்னு தான் பாப்பான். ஆனா அந்த கேசவன் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி. அது மட்டும் இல்ல, சக்தியை விட அவன் ரொம்ப வயசுல மூத்தவன். இது உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் கேவலம் நீ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக சக்தியோட விருப்பத்தையும் மீறி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சிருக்க. சரின்னு வேற நியாயப்படுத்துறல்ல. இந்த வீட்டு மேல இருக்கிற 15 லட்ச ரூபாய் கடனை எப்படி அடைக்கிறது? அந்த பணத்தை நீ எங்களுக்காகவா வாங்கின? என்ன டாக்டருக்கு படிக்க வச்சியா, இல்ல அம்மா தங்கச்சிக்கு நகை நட்டன் வாங்கி சேர்த்து வச்சியா? நீ சூதாடுறதுக்கும் குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கும் கடன் பட்டிருக்க.
அப்ப அத நீ தான் அடைக்கணும். அதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கைய பணைய வைப்பியா? நான் வீட்டில் இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ணிருக்கல நீ. நான் இங்க இருக்கும்போது இப்படி பண்ணியிருந்தனா உன்னையும் கேசவனை கொண்டு போட்டிருப்பேன். இப்பயும் அதே வெறியோட தான் இருக்கேன். அம்மாவோட சொல்லுக்காக கட்டுப்பட்டு அமைதியா இருக்கேன். உங்ககிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சக்தி இப்ப எங்க போறான்னு தெரியல. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா நீ உயிரோட இருப்ப. அப்படி இல்லாம என் தங்கச்சிக்கு ஏதாவது பாதிப்பா இருந்தா அடுத்த செகண்டே உன்னை கொன்றுவேன். அருண் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டீங்கல்ல, சக்தி கிடைக்கலன்னா அவன் சொன்னதை நிச்சயம் செய்வான். பண்ண தப்புக்கு பிராயச்சத்தம் தேடணும்னா ஒழுங்கு மரியாதையா நீங்களும் சக்தியை தேடுங்க. சக்தி இந்த வீட்டுக்கு வந்தாதான் உங்க உயிருக்கு பாதுகாப்பு. அந்த ஓடுகாலி எங்கேயும் போகல, ருத்ரா வீட்டில் தான் இருக்கான். அருண் அவளை பார்க்கறதுக்குள்ள அவளை அங்கிருந்து எப்படியாவது துரத்தியாகும். துரத்திடலாம். மறுபடியும் ஆமாங்க சின்னையா, இவ்வளையும் வேலைக்கு சேர்த்தாங்க. சிவாயாவுக்கு பிடிக்காத மாதிரி அப்படி என்ன பண்ண சக்தி சொல்லு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ கடவுளை வேண்டிக்கோ. அண்ணே
வந்துட்டியா சிவா? நீ வீட்டுக்கு வரலன்னதும் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என்னடா பையன் நீ? ஆள் மாத்தி ஆள் உனக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணும், ஏண்டா ரெஸ்பான்ஸே பண்ணல? பிசினஸ்ல இந்த மாதிரி ஏத்த இறக்கம் வரதா செய்யும், அதுக்காக மனசுடைஞ்சு நீ போயிடுவியா? அண்ணே, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? இப்பதான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. வீட்ல யார்கிட்டயும் எதையுமே சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டீங்களே ப்ரோ, நீங்களே இப்படி பண்ணலாமா? சிவா, எங்கிட்ட கூட சொல்லாம எங்கப்பா போயிருந்த? என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? சிவா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன் சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு? அத்த நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய சேர்த்திருக்காங்கல்ல, எல்லாம் அவளாலதான். என் மேல தண்ணி அடிச்சது மட்டும் இல்ல, என் பிசினஸ் முடக்கினதே அவதான். என்ன சிவா சொல்ற? அந்த பொண்ணு என்ன பண்ணா? ஒரு பொண்ணு திடீர்னு என் காரை கிராஸ் பண்ணி போனா, அப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அது காரணமே இந்த வேலைக்காரி பொண்ணாலதான். அந்த ஆக்சிடென்ட் போலீஸ் கேஸ் ஆகி என் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகாம விசா கேன்சல் ஆகி கிளைண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே அவதான். என்னோட இத்தனை வருஷ ட்ரீம் ப்ராஜெக்ட் நாசம் பண்ணதே அவதான். நான் ரொம்ப மென்டல் ஆகி கொஞ்சம் ரிலீவ் ஆகி வீட்டுக்கு வந்தா இங்கேயும் அவதான் இருக்கா. கேட்டா நீங்க தான் அவளை வேலைக்கு சேர்த்தீங்கன்னு சொல்றாங்க. அவளை பார்த்தாலே என் மனசெல்லாம் கொதிக்குது. அத்த, அவளை எதுக்கு அத்த இங்க வேலைக்கு சேர்த்தீங்க? ருத்ரா, அதான் கேக்குறாள்ல, சொல்லு. என் வாழ்நாள்ல யாரோட முகத்துல முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ, அவளையே நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இத நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என் பையனுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த வேலைக்காரி தானா? அவ முகத்தை பார்த்தாலே தெரியலையாத்த, ஒரு காரியமும் விடியாதுன்னு அவளை சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஏ சக்தி, வாங்க. ஏய், எந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னனோ, அதே வீட்டுக்குள்ள வந்து எனக்கே ஆட்டம் காட்டியா நீ? உள்ள கூப்பிடுறாங்க, போ. இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். மறுபடியும் நீ என் வீட்டுக்கு தானே வந்தாகணும். கேசவனை நீ கட்டிதான் ஆகணும். நீ கூப்பிடுறாங்கல்ல, போ. உன்னால சிவாவுக்கு பிசினஸ்ல எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா?
அது மட்டுமா? அதனால என் பையன் மன உளைச்சலுக்கு ஆளாகி ரெண்டு நாள் எங்க போனானே தெரியல. நாங்க பதர்ன துடிச்ச துடிப்பெல்லாம் எங்களுக்கு தானே தெரியும். இவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் ஆசை தீர்ற வரைக்கும் நல்லா அற விடு, கண்ணு நல்லா பழுத்து வீங்கட்டும். அனிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நம்ம சிவாவுக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கா, அத சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறத நானே பாத்திருக்கேன். அப்புறம் அங்க தொட்டு இங்க தொட்டு உங்களை பிடிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாளா என்ன? அனிதா சொல்ற, சக்தி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தாளா? அவகிட்டே கேட்டு பாருங்க. சக்தி, அனிதா சொல்றது உண்மையா சொல்லு. அனிதா சொல்றது உண்மையா? ஆமாம்மா. ஏன் இந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்ச? அம்மா, இவ பெரிய தில்லா லங்கடிமா. இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சாலும் இவளை போய் நீங்க நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்லு சக்தி, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? அம்மா, நான் உங்க கம்பெனியில வேலை பார்த்தேன்தான், ஆனா அது உங்களோட கம்பெனி தான் எனக்கு தெரியாதுமா. அம்மா, இவ கூட என்னமா பேச்சு? கண்ணத்துல நாலு விட்டு வெளியே தள்ளுங்கம்மா. அவ மேல கோவப்படுறதுனால இப்ப ஒண்ணும் ஆக போறது இல்ல அனிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. பாத்திய சக்தி, இவ்வளவு பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருந்திருக்க. நான் வேணும்னு அப்படி பண்ணலம்மா. என்னை துரத்திட்டு வந்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ரோட கிராஸ் பண்ணேன். அந்த நேரத்துல கார் வந்தது கூட எனக்கு தெரியாதுமா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்குமா, நீங்களே சொல்லுங்க. ருத்ரா, அவ பேச்சுல மயங்கி உடனே பரிதாபப்படுறாத. இவ ஒரு மோசமான ஜாதகத்துல பிறந்தவ, ராசி கெட்டவ. இவ்வளவுதான் என் பையன் ஃபாரினுக்கு போக முடியாம போச்சு. இங்க பாரு, இப்படிப்பட்டவ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தானா உயிர் சேதாரம் வர்றது கூட வாய்ப்பு இருக்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமேலும் இவளை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம், அப்பதானே தலைக்கு வந்த சனிய தலப்பாவோட போகும். அண்ணி, பொம்பளை புள்ளைய ராசி இல்லாதவன் சொல்றது நல்லா இல்ல, பாவமா தெரியல உங்களுக்கு. பொய் சொன்னாதான் பாவம் ருத்ரா, நான் உண்மைதானே சொன்னேன். அண்ணி, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, அது எதிர்பாராம நடந்த விஷயம், அதுக்கு இவ்வளவு குறை சொல்றது எப்படி சரியா இருக்கும்? எதுக்காகவும் நீங்க அவளை நியாயப்படுத்தி பேசாதீங்க. இவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இவ இங்கே இருந்தானா நமக்கு ஒரு விஷயமும் சரியா நடக்காது. நம்மளோட பிசினஸ் லாஸ் ஆகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு இவளை அமிச்சிருங்க அத்த, பிளீஸ் அத்த. ருத்ரா, சிவா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் இனி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணா அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லி அவங்க கூட அனுப்பி விட்டுருவோம். ஏன் ருத்ரா இவ்வளவு யோசிக்கிற? இவ அப்பா யாருன்னு தெரியல, அவனை நான் பார்க்கவும் விரும்பல. அவன் ஒரு கேடு கெட்ட ஜென்மோன்னு மட்டும் தெரியுது. இவளை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சா அந்த முட்டாளி இவ வாழ்க்கையே சீரழிச்சு. அப்படின்னா இவ இங்கேதான் இருக்க போறாளா? Thank you.
போயிடுறம்மா. என்னால உங்களுக்கு சிரமம் வேண்டாமா. நான் எங்க போனாலுமே அங்க சந்தோஷம் இருக்காது, அங்க யாருக்குமே நிம்மதியும் இருக்காது. இந்துமதி அம்மா சொன்ன மாதிரி நான் ராசி கெட்டவதான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னோட அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாரு. நான் பிறந்திருக்கவே கூடாதுமா. இந்த பொறுப்புங்கிறதே எனக்கு தண்டனை தான். என் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். பெத்த அப்பாவுக்கே பிடிக்காத ஏ மேல கூட இவ்வளவு நாள் அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க எனக்கு தெய்வம்மா. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் வரேம்மா. வெளியே போடின்னு துரத்தி விட வேண்டியதானே. இந்த அழகான கிளி இங்கதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கலாமே பார்த்தா பறந்து போதே. சந்தோஷ், யூ ஆர் அன்லக்கி கைடா. மேடம், மேடம். என்னாச்சு சார், ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வரீங்க? வெளியே போனாலே அவளாலதான். சிவதம்பி, உங்களுக்கு கடவுள் துணை இருக்காரு தம்பி, அதனாலதான் நீங்க போற ட்ரிப் கேன்சல் ஆயிருக்கு. எதனால இப்படி சொல்றீங்க மேடம்? இன்னைக்கு சிவா தம்பி போக இருந்த பிளைட் அது புறப்பட்ட 1 hour கிராஷ் ஆயிடுச்சு மேடம்.
கிராஷ் ஆயிடுச்சா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், இப்ப அதான் ஹாட் நியூஸா எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு மேடம். அத பார்த்துட்டு நான் பதறி அடிச்சு ஓடி வரேன். ரத்னம். அம்மா சொல்லுங்கம்மா. போய் சக்தியை கூட்டிட்டு வா. அம்மா அவதான் போயிட்டால. போய் சக்தியை கூட்டிட்டு வா. ருத்ராம்மா கூப்பிடுறாங்க, உள்ள போ.